ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பார்க்க போகிறோம்டா ரொம்ப முக்கியமான ஒரு சில விஷயம் தான் பார்க்க போகிறோம். முதல் விஷயம் என்னடா, அதாவது நிறைய பேர் வந்து என்ன கேட்குறாங்கடா, இந்த கொரோனா வேக்சின் போட்டுக்கிட்டு, அதாவது குவைத்திலிருந்து இந்தியா போகிறதுக்கு, ஊருக்கு போகிறதுக்கு இந்த கொரோனா வேக்சின் போட்டுக்கிட்டு அந்த சர்டிஃபிகேட் இருந்தால் தான் நம்மளை வந்து ஏர்போர்ட்டில் விடுவாங்களா, அப்படி இருந்தால் தான் வந்து நம்ம வந்து ஊருக்கு போக முடியுமா அப்படிங்கிற அந்த கொஸ்டினை வந்து நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வரைக்கும், அதாவது இப்போ நான் வீடியோ போடுறேன்ல, இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு ரூலும் இது வரைக்கும் போடலை குவைத்து கவர்மெண்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுவேன், அதை பற்றி நான் வந்து நியூஸ் போடுவேன். ஆனால் இது வரைக்கும் அந்த மாதிரி கிடையாது. இப்போ போகிறவங்க நார்மலாக வந்து பிசிஆர் டெஸ்ட் எடுத்துக்கிட்டு அந்த சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா நீங்கள் நார்மலாக வந்து ஊருக்கு போகலாம். மற்றபடி வந்து கொரோனா வேக்சின் போட்டுக்கணும், அதோட வந்து இது அந்த பாஸ்போர்ட் வேக்சின் பாஸ்போர்ட் அந்த சர்டிஃபிகேட் இருக்கணும் அப்படிங்கிறலாம் அவசியம் கிடையாது. ஸோ நிறைய பேர் வந்து இதை நம்பிக்கிட்டு இருக்காங்க, கொரோனா வேக்சின் போட்டால் தான் நம்ம வந்து ஊருக்கு விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி கிடையாது, இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு தகவலும் வரல. ஸோ இதை யாரும் நம்பாதீங்க. ரெண்டாவது விஷயம் என்னடா, குவைத்து நாட்டோட டிஜிசிஏ, அதாவது குவைத்து நாட்டோட சிவில் விமான போக்குவரத்து ஆணையம் என்ன சொல்லியிருக்காங்கடா, ஃபர்தராக அடுத்த நோட்டீஸ் வர வரைக்கும் இந்த தடை போட்டிருக்காங்கள, அதாவது இந்த டொமஸ்டிக் ஒர்க்கர், எம்ஓஹெச் ஒர்க்கர், அதுபோல் வந்து குவைத்து நாட்ட குவைத்தியோட ரிலேட்டிவ், இந்த இத்தனை பேர் வராங்களா, இவங்களை தவிர பாக்கி இருக்கக்கூடியவங்க வந்து குவைத்து நாட்டுக்கு வர முடியாது, அவங்களுக்கு வந்து தடை போட்டிருக்கு அப்படின்னா அந்த தடையை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி வந்து சூன் விசாக்காரங்க வர முடியாதுன்னு சொல்லியிருக்காங்களா, அந்த தடையை வந்து அவங்க வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபர்தராக வந்து குவைத்து கவர்மெண்ட்லேருந்து எங்களுக்கு குவைத்து நாட்டோட டிஜிசிஐக்கு ஃபர்தராக நோட்டீஸ் வர வரைக்கும் இந்த தடையை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதா வந்து குவைத்து டிஜிசிஐ வந்து அறிவிச்சிருக்காங்க. மூணாவது விஷயம் என்னென்னா, அதாவது வந்து குவைத்து நாட்டோட உயர் அதிகாரி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கடா, ரம்லான், அதாவது ஏப்ரல் 8ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 22ஆம் தேதி வரைக்கும் வந்து இந்த ஊரடங்கு உத்தரவில் வந்து டைமிங் மாற்றி கடந்த அமைச்சரவை கூட்டத்தில் வந்து முடிவு செஞ்சுருந்தாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கடா, அந்த லாஸ்ட்டு 10 நாள் இருக்கு நோன்பு, அந்த நோன்பு காலங்கள் அந்த லாஸ்ட்டு 10 நாளில் வந்து ஃபுல் லாக்டவுன் வந்து போடப்படும், ஃபுல் லாக்டவுன் வந்து எல்லாமே எதிர்பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ உண்மையிலேயே ரொம்ப ஒரு கஷ்டமானது, அந்த லாஸ்ட்டு 10 நோன்புக்கு வந்து ஃபுல் லாக்டவுன் வந்து அதிகப்படியான வாய்ப்பு, அதே மாதிரி வந்து எதிர்பாருங்க அப்படிங்கிறதும் ஒரு குவைத்து நாட்டோட ஒரு அரசு உயர் அதிகாரி வந்து இன்றைக்கி ஒரு நியூஸ் பேப்பருக்கு வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, பாய்.